First, இந்த சாம்பார் பண்றதுக்கு அடுப்புல ஒரு pan வச்சிருக்கேன். Pan நல்லா சூடானதுக்கு அப்புறம் இதல 1/2 கப் அளவுக்கு பச்சை பயறு சேர்த்திருக்கேன். இப்போ இந்த பச்சை பயறை லைட்டா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து சேக்கும்போது சாம்பார் நல்லா டேஸ்டாவும் இருக்கும், நல்லா வாசனையாவும் இருக்கும். பச்சை பயறு வறுக்கும்போது அடுப்பு ஸ்லோ फ्लेம்லயே வச்சுக்கோங்க. பாருங்க நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ சாம்பார் பண்ண ஸ்டார்ட் பண்ணிரலாம். சாம்பார் பண்றதுக்கு அடுப்புல ஒரு குக்கர் வச்சிருக்கேன். இப்ப வறுத்த பச்சை பயறை சேர்த்திருக்கேன். இது கூடவே 20 போல சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதுக்கு அப்புறமா அந்த பருப்பு மூழ்குற அளவுக்கு தண்ணி, அதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியாவே எண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்போ இது போ ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்க பருப்பெல்லாம் நல்லா வெந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப கரண்டியால இத நல்லா மசிச்சி விட்டுக்கலாம். நல்லா மசிச்சி விட்டாச்சு. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு காய் சேர்த்துக்கலாம். காய் பாத்தீங்கன்னா 2 முருங்கக்காய், ஒரு 5-6 கத்திரிக்காய் சேர்த்திருக்கேன். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். இந்த சாம்பார் கொஞ்சம் திக்கா இருந்தாங்க நல்லா இருக்கும், நீங்க அதுக்கு தகுந்தாப்புல தண்ணி ஊத்திக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலா தூள் சேர்த்துக்கலாம். மசாலா தூள் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் போல மிளகாய் தூள். மிளகாய் தூள் வந்து உங்க காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம், நீங்க பார்த்துட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் போல மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா அந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சாம்பார் ஒரு கொதியல் வரட்டும். பாருங்க சாம்பார் ஒரு கொதியல் வந்துருச்சு. இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி ஊற்றலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் முருங்கக்காய் வேகிறதுக்கு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க கத்திரிக்காய் முருங்கக்காய்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் நல்லா வாசனையாக இருக்குங்க. பாருங்க நல்லா திக்காக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாம்பார். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா திக்கா இருக்கணும், அப்பதான் நல்லா சாம்பார் நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ இதுல கொஞ்சமா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சாம்பார் தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு அடுப்புல தாளிப்பு கடாய் வச்சிருக்கேன். கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் ஒரு 1 டீஸ்பூன் போல் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம் இது எல்லாமே சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறமா ஒரு சின்ன பிஞ்ச் பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாமே நல்லா பொரியட்டும். பாருங்கள் எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ சாம்பாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாம்பார் இன்னும் டேஸ்டாக வேணுங்கிறதுக்காக ஒரு சின்ன பிஞ்ச் வெல்லம் சேர்த்துக்கலாம். சாம்பாரில் கடைசியாக வெல்லம் சேர்த்துக்கிட்டால் சாம்பார் நல்லா டேஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.